என்னில் நீ நிலைச்சிருந்தா தான் கனி கொடுக்க முடியும். என்னில் நிலைச்சிருந்தா தான் நீ வேண்டிக் கொள்ளுகிறத நான் உனக்கு அருள முடியும். நீ என்னில் நிலைத்திருந்தா என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு செய்வேன். ஏன்னா நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். நீ என்னில் நிலைத்திருக்கிற ஒரு ஆத்மா, அதனால நான் உனக்கு என்ன வேணாலும் செய்வேன். நீ என்னை விட்டு விலகி போயிட்டா நான் எப்படி உனக்கு செய்ய முடியும்? அப்போ நீ என்னை விட்டு விலகி 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 நீ தூரமாக போயிட்ட, உலகம்தான் எனக்கு முக்கியம், பணம் சம்பாத்தியம் அது இதுன்னு போனால் நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? அப்போ நீ வேண்டிக் கொள்றதே உனக்கு நான் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நீ என் பிள்ளையாக என்னோட நிலைச்சிருக்கணும்ல, எங்கே வழி விலகி போனீங்க யோசித்து பாருங்க. எங்கே நீங்கள் தவறு செய்ய ஆரம்பிச்சிங்க, எங்கே ஜெபத்தை மிஸ் பண்ணீங்க, எங்கே வேதத்தை தியானிக்கிறத நீங்கள் விட்டீங்க, ஊழி செய்கிறது விட்டீங்க, யோசித்து பாருங்கள். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுட்டீங்கல்ல, மறுபடியும் திரும்புங்க, மறுபடியும் ஒப்பு கொடுங்க, அவரிலே நிலைத்திருங்கள். அவரிலே நிலைத்திருந்தால்தான் வருகையிலே காணப்பட முடியும். என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டீங்க, சரி, இன்றைக்கு அவரில் நிலைச்சிருக்கிறீங்களா? இன்றைக்கும் அபிஷேகம் பெற்றீங்க, அது சரி. ஆனால் இன்றைக்கு இயேசுக்குள்ளே நிலைத்திருக்கிறீங்களா? இன்றைக்கு அவருக்கும் உங்களுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்குது? இன்றைக்கு அவரில் நிலைத்திருந்தால் தான் வருகையிலே நீங்கள் காணப்பட முடியும். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நிலைத்திருங்கள். நீ நிலைத்திருந்தா நீ வேண்டிக் கொள்வது எதுனாலும் சரி, நான் உனக்காக செய்வேன். அப்போ முதலாவது இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள், எங்கே நான் தப்பு பண்ணேன்? ஆண்டவரே, நான் உண்மையிலே நிலைச்சிருக்கிறேனா? இப்போ நான் உமக்கு கொடுத்த நேரத்தை, செல்ஃபோன், என் ஃப்ரெண்ட்ஸு, இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை உண்மை விட்டு பிரித்து விட்டது, என்னை மன்னியும் ஆண்டவரே. மறுபடியும் மனம் திரும்பி உண்மையிலே நிலைத்திருக்க ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுங்க. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றி தருவதை பார்ப்பீங்க. என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கணும். என் பிள்ளைகளே, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்றதை நான் செய்வேன். அப்போ வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காட்டா நீ வேண்டிக் கொள்றதை நான் என்னால் நிறைவேற்ற முடியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்ததானே, நீ சொல்கிறத நான் செய்ய முடியும். நீ என்னில் நிலைத்திருக்க மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், செபிக்க மாட்டேன், வசனத்துக்கு செய்ய கொடுக்க மாட்டேன், ஆனால் நீ கேட்குறல நான் செய்யணுமா? எப்படி? அப்போ நான் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்குறேன்? நீ என் கூட இரு, எப்போவுமே என்னோட இரு, என் வார்த்தைக்கு செவி கொடு. நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன், இப்படி தான் எப்படி வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, இப்படி தான் வாழணும்னு ஒரு வாழ்க்கை நான் உனக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன், அப்படி தான் நீ வாழணும். வேத வசனத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய வசனம் நம்மளே நிலைத்திருக்கணுமா? இயேசுக்குள்ள நான் நிலைத்திருக்கிறேன்னு சொல்லுகிற ஒருவர், அவர் நடந்தபடி, அவர் நமக்கு முன்பாக மாதிரியாக வாழ்ந்து அடிச்சுவட்டை பின் வைத்து போயிருக்கிறார். இயேசுடைய அடிச்சுவடுகளிலே நம்ம நடக்கணும். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? இந்த இடத்துல இயேசு இருந்தால் என்ன செய்வார்? வாட் வுட் ஜீசஸ் டூ? அப்போ என்ன காரியத்தை இயேசு செய்வார்? நான் அதுதான் யோசிப்பேன். என்னுடைய ஊழிய பாதையிலும் சரி, என்னுடைய எந்த காரியமானாலும் இந்த இடத்துல இயேசு இருந்தால் என்ன செய்திருப்பார், அதை மனசில் நினைத்து தியானித்து ஜெபம் பண்ணி அதே மாதிரி நான் நடந்து கொள்ளணும் ஆண்டவர் என்று ஜெபம் செய்வேன். அப்போ அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க, ரொம்ப சிம்பிள். அப்போ அவருடைய வசனத்தில் நம்ம நிலைத்திருக்கணும் என்பதாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சென்னை பட்டணத்தில் எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு முறை அவளை சந்திக்க அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த குடும்பத்தில் அருமையான தாய் தகப்பன், நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறவங்க, ஜெபிக்கிறவர்கள். அவருடைய பிள்ளைகள் வாலை பிள்ளைகள், படித்து முடித்து வேலைக்கு முயற்சி பண்ணி சிலர் வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு தம்பி பாருங்கள், அரசாங்க வேலை அவனுக்கு கிடைத்தது, கவர்மெண்ட் ஜாப். அவனுக்கு ஒரு முக்கியமான பணி, அவன் தான் சில காரியத்தை செக் பண்ணி கையெழுத்திட்டால் தான் பொருள் வெளியே போக முடியும். அவனுக்கு தான் அந்த கையெழுத்துகள் ஒரு பெரிய மரியாதை. அப்படி இப்படி ஒரு அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு வேலை அவனுக்கு கிடைத்தாரு. ஆனால் அவன் கையெழுத்து வைக்கிறதுக்கு கட்டுக்கட்டாக பணம் கொடுக்கறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. அவன் சொன்னது, அவன் அம்மாட்ட வந்து சொன்னாம்மா, இந்த வேலையில் கட்டுக்கட்டாக பணம் கொண்டு வர்றாங்க, ஐயா இந்த கையெழுத்து போட்டு என்னை அனுப்பி விட்டுறது, நான் இந்த பணம் உனக்கு தர்றேன்னு சொல்லி கட்டுக்கட்டாக பணம் கேட்காமல் கொண்டு இந்த மேஜிக்கு அடியில் போடுறாங்க, காலு கீழே போடுறாங்க, போட்டு கொடுத்துட்றேன்னு நான் பயந்தே போயிட்டேன். அப்போ எனக்கு முன்னால் இருந்தவங்க அப்படி செய்திருக்காங்க போல, அதே மாதிரி செய்யணுன்றாங்க. நான் சொன்னேன், எனக்கு அரசாங்க சம்பளம் கொடுக்குது, அது எனக்கு போதும், நான் வந்து என் டியூட்டியில் கரெக்டாக இருக்கணும், அதை நம்பி தான் அரசாங்கம் எனக்கு வேலைக்கு வச்சுருக்குது, சம்பளம் கொடுக்குது.
உங்கள் பணத்தை நீங்களே வச்சுக்கிடுங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் நான் கையெழுத்து போட்டு தர போகிறேன். அவ்வளோ தானே, நான் செக் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டு தரேன், உங்கள் பணிக்கு போய்கிட்டே இருங்க, இதில் ஒரு காரியம் இல்லையே அப்படின்னு சொல்லி உண்மையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இந்த அதிகாரி லஞ்சமே வாங்க நேர்மையாக இருக்கான்னு சந்தோஷம். ஏமாத்துறவனுக்கு தான் கஷ்டம், என்னடா அது லஞ்சம் கொடுத்து இவ்வளோ நாள் ஏமாற்றிக்கிட்டு இருந்தோம், ஏமாற்ற முடியலேன்னு. பாதி பேருக்கு சந்தோஷம், பாதி பேருக்கு துக்கம். ஆனால் இந்த தம்பி வந்து அம்மாக்கிட்ட சொன்னால் இது மாதிரி இருக்குமான்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க, மகனே, சம்பளமே இல்லாமல் ஒரு ரூபா கூட லஞ்சப்பணம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. அது தேவனுடைய வார்த்தைக்கு மீறுகிற ஒரு காரியம். பரிதானம் வாங்குவது பாவம் என்று பைபிளில் நமக்கு இருக்குது. வாங்குகிற சம்பளமே போதும் என்றிருங்கள் என்று ஆண்டவர் ஆலோசனையாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் கவனமாக இருக்கணும். எந்த பணமும் ஒரு ரூபாய் கூட லஞ்ச பணம் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. கவனமாயிரு, அதை வச்சு தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்கு அருமையாக ஆலோசனை கொடுத்தாங்க. அந்த வாலிப தம்பி அவன் சொன்னான், எத்தனை லட்சம் கொடுத்தாலுமா நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன், நீதி தவற மாட்டேன், உண்மையாக இருப்பேன் என்று ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி நடக்க தன்னை அர்ப்பணித்து கொண்டதுனால அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் என்ன, ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு, இதுதாங்க வேணும். எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்களே, நம்ம வாங்குறேன்னு தப்பு. லஞ்சம்லாம் இப்போ சர்வசாதாரணம், அதெல்லாம் முடியாது. அதனால் நான் வாங்குறேன். நம்ம வசனத்தின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னில் நிலைச்சிருக்கணும், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கணும். அப்போ வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கணும். நான் உனக்காக செய்கிறேன். என்ன செய்யணும் உனக்கு, குடும்பத்துக்குள்ள, வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில், பிள்ளைகள் காரியத்தில், உன்னுடைய காரியத்தில் என்ன செய்யணும் சொல்லு. சுகம் வேணுமா, விடுதலை வேணுமா, ஒரு நன்மை வேணுமா, வழி திறக்கப்படணுமா, குறைவு நிறைவாக்கப்படணுமா, என்ன வேணும் நீ கேளு என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம பெரும்பாலும் என்னன்னா, நாம் ஆண்டவரிடத்தில் கேட்பதை விட நமக்காக யாராவது ஜெபிப்பாங்களா நீ தேடுகிறோம். ஏன்னா அப்படியே நம்ம வந்துட்டோம் நிறையா, எல்லாத்துக்குமே ஊழிய காட்டி ஜெபித்து ஜெபித்து அவங்கள்ட்ட போய் சொல்லி இந்த மாதிரி பழக்கத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஆனால் நம்ம கொஞ்சம் மாறணும். ஆண்டவர் கேட்குறாரு, நீ கேளு நான் செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இல்லை நீ உனக்கு வேணும்னா மோகன்லாஸ்கிட்ட போய் சொல்லு, அவன் ஜெபித்தா நான் உனக்கு அற்புதம் செய்வேன். அப்படி இயேசு சொல்லலை, நீ கேளுன்னு சொல்கிறார். உனக்கு இருக்கு இன்னொரு ஊழியக்காரர், உனக்கு எனக்கு நடுவில் இன்னொருத்தர் இருக்கு, நீ கேளுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ மற்றவங்கள்ட்ட உதவி தேடக்கூடாதா, மற்றும் ஜெபிக்க கேட்கக்கூடாதான்னா தப்பு இல்லை. ஜப உதவியை நாடலாம், மற்றவங்க நமக்காக ஜெபிக்கலாம். நானே மற்றவங்ககிட்ட எனக்காக ஜெபிக்க சொல்லி கேட்கிறேன், ஜபத்தை விரும்புகிறேன், அது தவறு அல்ல. ஆனால் ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஆண்டவரை தேடாமல் ஜெபிக்கிற ஆட்களை தேடுவது தேவனுக்கு பிரியமானதல்ல. நானும் ஜபம் பண்ணி எனக்காக ஜெபிக்கிற மற்றவருடைய ஜபத்தை தேடினா அதில் ஆசீர்வாதம். நான் ஜபமே பண்ணாமல் ஒன்லி மற்றவங்க ஜபத்தையே நாடி நான் வாழ்ந்தால் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் வேண்டிக் கொள்ளணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் ஊழிய பாதையில் அப்படி சிலருக்கு நடந்திருக்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். பாருங்கள், ஒரு சகோதரர் வந்து ஒரு சாட்சி சொன்னார் திறப்பின் வாசல் ஜெபத்தில். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், என்ன இந்த பழக்கத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கு வந்து இந்த வல்லது கையை செயல்படாமல் போயிட்டு வலி தாங்க முடியாது, இப்படி அசைக்கக்கூட முடியாது. எத்தனையோ மருத்துவெல்லாம் செய்து சுகம் கிடைக்கல. நாலுமாவடியில் மோகலாசை ஜெபம் பண்ணுறாரு, நீங்கள் அவர்கிட்ட போனால் சுகமாக்கிடுவாருன்னு யாரும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்துட்டார். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஜெபிங்க கேளுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். எல்லாம் ஜெபிச்சா இவர் கண்ணத்திலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், எப்பண்டா ஜெப முடியும், மோகலாசைட்டு போய் நான் ஜெபிக்கணும், அவர் எனக்காக ஜெபிக்கணும், அவ்வளோதான் அவருடைய எதிர்பார்ப்பு. கூட்டம் முடிந்த உடனே வந்து முழங்கால் படிட்டுட்டார். நான் எல்லாருக்காக வரிசையாக ஜெபம் பண்ணுவேன், அப்படி ஜெபம் பண்ணிட்டேன். கை வைத்து ஜெபிச்சுட்டு போனால் ஒன்றும் நடக்கலை, வலியும் மாறலை, கையும் சுகமாகலை. என்ன இது, மோகன்லாஸ் சுகமாக்கிடுவாருன்னாங்க, ஒன்றும் நடக்கலையே. போயிட்டார், அடுத்த மாதமும் வந்துட்டார். இந்த மாதமாவது எனக்கு அற்புதம் நடக்கும், மோகன்லாஸ் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கிறா பார்த்துடலான்னு உட்கார்ந்துருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிங்க, ஏசு அற்புதம் செய்வார்னா அவர் எல்லாரும் ஜெபிக்கிற பார்த்துக்கிட்டே இருப்பார். கூட்டம் எப்போ முடியும், மோகன்லாஸ் ஜெபி இப்படி தலையை கொடுக்கலான்னு அவருக்கு எண்ணமே. ரெண்டாவது மாதமும் வந்து ஜெபிச்சார், ஒன்றும் நடக்கலை. வலியோடு போனார், என்ன ஒன்றும் நடக்கலையே அப்படி சொல்லிட்டு போனார். ஆனால் மூணாவது மாதமும் வந்துட்டார். வந்தப்போ பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தார், எப்போ கூட்டம் முடியும்னு பார்த்தாரு.
நான் கடைசியாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜனங்களை ஜெபிக்க வைப்பேன், நீங்கள் கூப்பிடுங்க, நீங்கள் ஜெபிங்க, உங்கள் ஜெபத்தை கேட்க ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. சரி, எல்லாரும் ஜெபிக்க நம்ம கூப்பிட்டு பார்ப்போமே. முதல் முதல் கண்ண முடி இயேசுவே, எனக்கு அந்த கை வலி தாங்க முடியல, என்னை சுகமாக்குங்க அப்படின்னு இயேசுவின் பேரை சொல்லி கூப்பிட்டார். பார்த்தீங்களா, இயேசு பார்த்துக்கிட்டே இருந்தார். எப்பண்டா இவன் கூப்பிடுவான், அற்புதம் செய்யலாம். நீ உடனே ஆண்டவுடைய கரம் தொட்டது, வலி போயிட்டு கையை உயர்த்துறாரு, நல்ல சுகமாயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு வலியெல்லாம் போயிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். மேடைக்கு ஓடி வந்தார், ஏறி ஓடி வந்து எல்லாருக்கும் மத்தியில் என்ன சொன்னா தெரியுமா, இந்த மோகன்லாச சுகமாக்குன்னு சொன்னாங்க, எனக்கு சுகமே கிடைக்கல 2 மாசமா, இவர் எம்எல் கை வச்சு ஜெபிச்சு எனக்கு அற்புதம் நடக்கலை, இன்னைக்கு நான் கூப்பிட்டேன், இயேசு எனக்கு உடனே அற்புதம் செய்துட்டார்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் மற்றவங்களுடைய ஜெபத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போகாதபடி நீங்கள் ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்காத ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். என் மகளை நீ கேளு, என் மகனை நீ கேளு, உன் ஜெபத்தை கேட்க நான் ரெடியாக இருக்கிறேன்ல, இயேசுவே நீ கூப்பிடு, நீ கேளு, நீ கேட்கறத நான் செய்வேன். அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் கேட்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் முழங்கால் போடுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் உபவாசம் பண்ணுங்க, நீங்கள் காத்துருங்க, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும்? சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? குறைவு நிறைவாக்கப்படணுமா? ஒரு வழி திறக்கப்படணுமா? தேவை சந்திக்கப்படணுமா? என்ன வேணும்? ஆண்டவர் சொல்ல, நீ கேளு மகளே, நான் செய்கிறேன் உனக்கு. நீ கேளு மகனே, நான் செய்கிறேன் உனக்கு. உனக்காக நான் இருக்கிறேன்ல, உனக்காக சிலுவையில் என்னையே பலியாக கொடுத்தேன், உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், இரத்த சிந்தினேன், காயப்பட்டேன், உனக்காக இவ்வளோ பாடுபட்டு உன்னை என் மகனாக மகளாக நான் வந்து உன்னை சுதந்திரமாக்கி வைத்திருக்கிறேன். உனக்கு இல்லாததா கேளு, உனக்கு என்ன வேணும்? அவர் வானத்தை பூமி உண்டாக்கினவர், சகல அதிகாரம் பெற்றவர், அவரிடத்துல என்ன கேட்டாலும் செய்ய முடியும். வழி இல்லாத இடத்திலும் வழி திறக்க அவரால் முடியும். முடியாததை முடியை செய்ய அவராலே கூடும். சுகமே ஆக்க முடியாதென்ற வியாதியை கூட குணமாக்க அவரால் ஆகும். இனிமேல் அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாதென்ற தேவைகளை அவரால் சந்திக்க முடியும். அவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணும் கேளு. அப்போ இந்த 2 காரியத்தை சோதிங்க. நான் இயேசுவில் நிலைச்சிருக்கிறேனா, விலகி இருக்கிறேன், ஆண்டவரே மறுபடியும் ஒப்பு கொடுக்குறேன், நான் உண்மையில நிலைச்சிருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், உங்கள் வீட்டை நான் விலகக்கூடாது, உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. 2வது, உங்களுடைய வசனத்தின்படி நான் வாழுவேன். எனக்கு எழுதி கொடுத்துருக்குறீங்க இந்த வசனம், இதுதான் என் வாழ்க்கை சட்டம், இதன்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஏதாவது இந்த வசனத்துக்கு மாறாக நடந்திருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, அந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கும். வாழ்நாள் முழுவதிலும் நீங்கள் என்ன வேண்டி கொண்டால் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீங்கள் மனசில் அப்படி நினச்சி ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கும். என் பிள்ளை கேட்கிறா, என் பிள்ளை கேட்கிறான், அதை நிறைவேற்றணும்னு சொல்லி உடனே செய்வார். நீங்கள் அவரில் நிலைச்சிருக்கணும், அவருடைய வசனம் உங்களுக்குள்ளே நிலைச்சிருந்தால் போதும், ஆண்டவர் அற்புதம் செய்வார்.